வணக்கம் நண்பர்களே புலி ஒரு சின்ன பையனுக்கு தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்து ஃபீனிக்ஸ் பறவையோட பாதுகாவலானா மாத்த போற தரமான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா வம்சாவழியா ஃபீனிக்ஸ் கல்ல பாதுகாத்துட்டு வர குடும்பத்துல கடைசி தலைமுறையா ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு சண்டை போட தெரியாது இவனுக்கு அப்பா அம்மா இல்ல பாட்டி மட்டும்தான் அவங்க தான் மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச ஃபீனிக்ஸ் கார்டியன் இவங்களுக்கு ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ்ல வர மந்திரக்கல் மிருகங்கள் அதாவது ஜோடியாக் மிருகங்கள் மொத்தமும் துணையா இருக்கு இந்த ஃபீனிக்ஸ் கல்லை எடுத்து உலகத்தையே ஒளிச்சு கட்ட முயற்சி பண்ற வில்லாதி வில்லியை சமாளிக்க என்ன தயார் பண்ணுறாங்க பாட்டி அதுக்கு பயிற்சி போறது புலி டிராகன் பலம் வாய்ந்த மிருகங்கள் தான் இந்த பையன் வில்லாதி வில்லியை எப்படி சமாளிக்க போறான்ற தரமான காட்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளிவந்த டைகர் சப்ரெண்டைஸ் படத்தோட விளக்கத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் உடனே வர பெல்லை கொண்ட தட்டி விட்டுருங்க எடுத்ததும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சைனீஸ் புத்தாண்டப்போ விடுற வான வேடிக்கைகளை பார்க்கறதுக்காக பேர பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க ஒரு பாட்டி இதுதான் அந்த குழந்தையோட முத புத்தாண்டுன்றதுனால சந்தோஷமா கூட்டிட்டு போறாங்க அப்போ திடீர்னு அவங்க கார்ல பாடிக்கிட்டு இருந்த எஃப்எம்ல ஏதோ ஒரு அமானுஷ்ய மாதிரி தெரியுது என்னடா இருக்குன்னு கண்ணாடியில பார்த்தா பச்சை பொக உருவத்துல இருக்க அசுரர்கள் இவங்கள வெறித்தனமா துரத்திட்டு வராங்க அதை கவனிச்சு பேராண்டி நீ ஜாலியா உட்காரு இந்த பேய்களை பாட்டி பாத்துக்கிறேன்னு சொல்லி காரை மின்னல் வேகத்துல ஓட்டுறாங்க அப்போ முன்னாடி வந்த ஒரு பேய லாரியில மோத விட்டு தெரிக்க விடுறாங்க அடுத்து ஒண்ணுத்த வைப்பிர வச்சு வலிச்சு விட்டு இன்னொன்னு சக்கரத்துல சுத்த விட்டு மிச்சம் இருக்கிறதுங்களை சடன் பிரேக்க போட்டு முட்டி தள்ளுறாங்க அப்போ பேராண்டி விளையாடுறதுக்காக புலி பொம்மையை கொடுத்து நம்மளுக்கு துணையா செயல்பட பாதுகாப்பு படம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது பார்த்தா நம்ம ஜாக்கி சான் பொம்மை படத்துல வர மந்திர கற்கள்ல இருக்க மிருகங்கள் எல்லாமே வேற லெவல்ல என்ட்ரி கொடுக்குதுங்க புலி மொசக்குட்டி பாம்பு சேவலு டிராகனு குதிரை காலமாடு குரங்கு பன்னின்னு மொத்தமும் விதவிதமான கலர்ல ஜிக்கோட சேர்ந்து மொத்த பேய் கூட்டத்தையும் அடிச்சு பண்ணுதுங்க இந்த படைகளை பார்த்து பாட்டிமா சந்தோஷப்படுறாங்க பேராண்டியோட காரை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போறாங்க ஆனா பிரிட்ஜுக்கு நடுவுல கார் நின்னதும் பச்சை கலர் புகை மூட்டம் அவங்கள சுத்து போடுது இத கவனிச்ச புலி மட்டும் பாட்டிய காப்பாத்த ஓடி வருது அப்போ என்ட்ரி கொடுத்த வில்லாதி வில்லி மிருகங்களையும் பார்த்து அப்போ இவங்களை எதிர்த்து சண்டை போட பாட்டிமா கெத்தா நிற்கிறாங்க அவங்களுக்கு துணையா வந்த புலி வெறித்தனமா விரும்பும் போதுதான் கலவரமான டைட்டில் கடை போடுறாங்க இந்த சண்டையில என்ன நடந்துச்சுன்னு காட்டாம நேரா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ல உதவாங்கிற பேராண்டிய காட்டுறாங்க இவன் பேரு டாம் அவன் பாக்கெட்ல எப்பவுமே லக்கி சாம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் அடி வாங்கும்போது கீழே விழுந்த லக்கி சாமை பத்தி கவலைப்படாம எதிர்க்க வந்த பொண்ணு கிட்ட வழிஞ்சி பேசுறான் அடுத்து இவன் கூட எல்லாம் சண்டை போட்டு நேரத்தை வீணாக்க வேணாம்னு சைலண்டா எழுந்திரிச்சு போனாலும் உன்னோட சூனியக்கார பாட்டி லக்கி சாமுன்ற பேர்ல கண்ட கரமத்தையும் வீட்டுல வச்சிருக்காங்க போலியேன்னு கிண்டல் பண்றான் அதை கேட்ட டாமு செம்ம கடுப்பாகி என் பாட்டியை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்லி சண்டைக்கு போறான் ஆனா மலமாடு பயவுள்ள டாமை படுக போட்டு மூஞ்சில குத்திட்டே அவன் பாட்டியை பத்தி கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கான் அதனால கொடூரமா கோவப்பட்ட டாம் தன்னை அறியாம மந்திர சக்தியை பயன்படுத்தி மலமாட பறக்க விடுறான் இதை சுத்தி நின்று வேடிக்கை பார்த்த பசங்க எல்லாம் வாய பொழகுதுங்க அந்த மலைமாடு வாட்டர் ஸ்பிரிங்க்லர்ல மாட்டி தொங்கிட்டு இருக்கிறத போட்டோ எடுக்குதுங்க டாமு தனியா வந்து என்னடா இது வினோதமா இருக்கேன்னு ஆச்சரியப்படுறான் சரின்னு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தா இவன் சந்திச்ச புது பொண்ணு உன்ன மாதிரி பலசாலியா இருக்க என்னப்பா பண்ணும்னு கேக்குது கீரை வகைகளை முகம் சுளிக்காம சாப்பிடுங்கன்னு சொல்றான் என் பேரு ரெவ்னு சொல்லும்போது போது கார்ல வந்த பாட்டிமா கிட்ட போய் குசு குசுன்னு பேசிட்டு இவன் கிட்ட வந்து நாம ரெண்டு பேரும் ஸ்கேட் போர்ட்ல போலாம்னு சொல்றான் அங்க இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கும் போது உங்ககிட்ட இருக்க லக்கி சாம யாரு கொடுத்தான்னு கேக்குறா என் பாட்டிம்மா இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க மாய மந்திரங்கள் மேல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அதனாலயோ என்னமோ தெரியல என் கண்ணுக்கு மட்டும் எங்க பாட்டி சூப்பர் ஸ்டாரா தெரிவாங்கன்னு சொல்றான் என்னை தத்தெடுத்து வளர்க்குற அம்மாக்கும் இந்த மாதிரி மாயமந்திரங்கள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு அதனால உன் வீட்டை ஒரு வாட்டி நான் பாக்கலாமான்னு கேக்குறா ரெவ் சரின்னு அவளை கூட்டிட்டு போகும்போது வழியில நிறைய வேடிக்கைகளை காமிச்சு இவன் கூட நெருங்கி பழகுறா அப்போ மல்லாக்கப்படுத்து கண்ணை திறந்துகிட்டு தூங்குற நாயை பார்த்து வினோதமா இருக்கேன்னு கேட்க இது பேரு ஜிஜி எப்பவும் இப்படிதான் இருக்கும் அதனால ஜாலியா தாண்டி வான்னு சொல்றான் அங்க இருந்து வினோதமான அவன் வீட்டை கூட்டின்னு போய் காட்டுனதும் பானு வாய புலகரா அப்போ வெளியே வந்த பாட்டியை கவனிச்சு ரெவ்வ துரத்தி அனுப்புறான் டாமு உள்ள வந்ததும் என்னப்பா புதுசா பொண்ணுங்க சவகாசம் எல்லாம் இருக்கேன்னு பாட்டி கிண்டல் பண்றாங்க அட நீங்க கொடுத்த லக்கி பார்த்து தான் அவ என் கூட வந்தா ஆமா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம வச்சுக்கிட்டு இருக்கோம்னு புலம்பும் போது அவ மூஞ்சில அடிபட்டு இருக்கிறத கவனிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து முட்டை எடுத்து காயம் பட்ட இடத்துல வச்சுட்டு எதுக்காகப்பா சண்டை போட்டேன்னு கேக்குறாங்க ஒருத்தன் உன்னைய பார்த்து சூனியகாரின்னு சொன்னா அதை கேட்டு சும்மா இருக்க முடியுமா அதான் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சண்டை போட்டேன்னு சொல்றான் டாமு தம்பி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கு இந்த உலகத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாது தேவையில்லாம சண்டை போடுறவங்க கிட்ட மூளையை பயன்படுத்தணுமே தவிர்த்து கையை பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உனக்கு சண்டை போடவும் தெரியாதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க பாட்டி எனக்கு சாதாரண வாழ்க்கையே போதும் எதுக்காக நான் சண்டை போட கற்றுக்கணும்னு கேட்குறான் டாமு தம்பி நம்ம வம்சத்தில் யாருமே சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்தது கிடையாது அதை பற்றி உனக்கு விளக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் போய் இந்த லக்கி சாமை மாட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க பாட்டி சரின்னு போய் எல்லாத்தையும் ஒரே கொக்கியில் டாமு மாட்டி விடும்போது ஏடகுடமா என்ட்ரி கொடுத்த மொரட்டு ஆசாமி இதை எல்லாத்தையும் அடுக்கு வரிசையில மாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு டாம வந்து பாக்குறாரு யோ என்னையா பண்ற யார் யா நீ என்ன எதுன்னு டாம் கேட்க உடனே பையனை உள்ள கூட்டிட்டு போய் பாட்டி மாவை சந்திக்கிறாரு அவங்க இவர் அன்போட வரவேற்கிறத பார்த்து யார் பாட்டி இதுன்னு கேக்குறான் டாம் என்னோட பழைய ஃப்ரெண்டு இவன் பேரு ஹூன்னு சொல்றாங்க அதை விட்டு தள்ளுங்க இன்னைக்கு மதியானம் இவன் ஸ்கூல்ல இருந்து ஃபாஷுவோட வாசனை வந்துச்சு அதை பத்தி விசாரிக்க சொல்றாரு ஹூ சரி இன்னைக்கு நடந்த சண்டையில என்னாச்சுன்னு கேக்குறாங்க பாட்டி பெருசா ஒண்ணும் இல்ல என் அடிச்சுக்கிட்டு இருந்தவன திருப்பி ஒரே அடியில பறக்க விட்டேன்னு சொல்றான் டாமு அதை யாரா பாத்தாங்களான்னு ஹூ கேக்க நூறு பசங்க சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்றான் டாமு அப்போ கண்டிப்பா ஆபத்து வரப்போது நாம உடனே இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னு சொல்றாரு ஹூ யார் நீ எதுக்காக இங்க இருந்து தப்பிச்சு போனோம்னு சொல்றேன்னு கேக்குறான் டாமு நான் பன்னெண்டு ஜோடியாக்கல ஒருத்தன் பீனிக்ஸோட கார்டியனா இருக்க உன் பாட்டிய பாதுகாக்கிற காவலன்னு சொல்றாரு ஹூ என்னடா ஜாக்கி ஜான் பொம்மை படம் பாத்துட்டு வந்து வளர்கிட்டு இருக்கேன்னு இவன் சொல்லும்போது போது வீட்டுக்குள்ள அமானுஷிய சம்பவங்கள் நடக்குது உடனே மந்திரத்தை பயன்படுத்தி ஷூவை எடுத்து டாம் கிட்ட கொடுத்துட்டு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறாங்க பாட்டிமா அப்போ கண்ணாடி செதறனாலும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நுழையாம இருக்கிறத பார்த்து டாம் ஆச்சரியப்படுறான் என்னை தேடி லூ வந்துட்டா நீ டாம கூட்டிட்டு கிளம்புன்னு ஹூ கிட்ட சொல்றாங்க ஆனா அவரு சண்டை போட ரெடியா நிக்கிறாரு தப்புன்னு ரெண்டு பேரையும் மந்திரத்தை பயன்படுத்தி பக்கத்து பில்டிங் மேல நிக்க வச்சுட்டு லூவை சமாளிக்க ரெடியா இருக்காங்க பாட்டிமா அப்போ கெத்தா என்ட்ரி கொடுத்த வில்லாதி வில்லியான லூ பாட்டி கிட்ட பத்திரமா இருக்கிக்ஸ கேக்குறாங்க முடிஞ்சா எடுத்துக்கோன்னு பாட்டிமா சவால் விடுறாங்க உடனே பேய்களை ஏவி விட்டு பேரம் பாட்டி இருக்க போட்டோவை பாக்குறாங்க லூ பாட்டி பேய்களை வெறித்தனமா சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது உன் பேரனை தாக்குனா என்ன பண்ணுவனு கேக்குறாங்க லூ அவனை இதுல சம்பந்தப்படுத்தாதன்னு சொல்லி லூவோட சேர்ந்து வேற டைமென்ஷனுக்கு போறாங்க பாட்டிமா அதே சமயம் பேய்ங்க டாம தாக்க வரும்போது ஹூ புளியா மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்றாரு அத பார்த்து வாய் அடைச்சி போறான் டாமு பட்டுன்னு அவனை தூக்கிட்டு இங்க இருந்து எஸ் ஆவர வேலையை பாக்குறாரு ஹூ பின்னாடியே விரட்டிட்டு வர பேய்கள் இவங்களுக்கு பயங்கரமா டஃப் கொடுக்குது அப்போ பில்டிங்கை விட்டு தாவும் போது டாமு தடிக்க விழுந்துடுறான் அவனுக்கு எந்த வித சேதாரமும் இல்லாம சிறப்பா பேரும் குப்பை குப்பத்தொட்டில விழுந்துடுறாங்க அதே சமயம் வேற டைமென்ஷன்ல பாட்டிமா லூ கூட வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன வித்தையை காட்டினாலும் ஈஸியா அவங்களை சமாளிச்ச லூ பாட்டிமாவையே பறக்க விடுறாங்க வேற வழி இல்லாம பாட்டி முழு சக்தியை பயன்படுத்தி லூவை மரக்கைகளால நசுக்கிட்டு நம்ம உலகத்துக்கு திரும்பி வராங்க அதே சமயம் குப்பைத்தொட்டில விழுந்த டாமு பாட்டிக்கு என்ன ஆச்சோன்னு பதறி அடிச்சு ஓடி வரான் அங்க சண்டை முடிஞ்சதுன்னு பாட்டிய சப்பையா கட்டுப்படுத்திட்டு வெளியே வராங்க லூ அவ்வளோ அழிச்சிடலாம்னு கனவு பாட்டிய காப்பாற்ற ஓடி வரும்போது அவங்க கழுத்துல போட்டிருந்த டாலர் இவங்கிட்ட கொடுத்துட்டு சுத்தி இருந்த லக்கி சாம் ஆக்டிவேட் பண்ணி லூவை கட்டி பிடிச்சி வெடிக்க வைக்கிறாங்க பாட்டி அதனால பரிதாபமா இறந்து போறாங்க அப்போ வானத்திலிருந்து போர்ட்டல் மூலமா வந்த மாபெரும் பட்டர்ஃபிளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கிறான் டாமு உன்னதமான ஜீவன்களோட ஆத்மாவை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற வண்டி இதுன்னு சொல்றாரு ஹூ இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு அப்புறமும் வீட்டை சுத்தர பேய்களை பார்த்து டாம பத்திரமா கூட்டிட்டு போறாரு அதே சமயம் பாட்டியோட ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு போறத பார்த்து வருத்தப்படுறான் டாம் அங்க இருக்க சைனா டவுனுக்கு வந்து மனுஷனா மாதிரி முட்டுசந்தில் இருக்க கதவை திறந்து உள்ள வந்ததும் மந்திர முத்திரைய வச்சு யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிடுறாரு ஹூ அப்போ என்ன நடக்குது இங்க நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம் எதுக்காக பேய்கள்லாம் நம்மளை துரத்துதுன்னு கேட்கறான் டாமு உன் கழுத்துல இருக்க டாலர் செயின்ல தான் மனுஷங்களை உருவாக்குன ஃபீனிக்ஸ் இருக்கு அதை பாதுகாக்கிற வேலையை தான் உங்க பாட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது அடையிறதுக்காக வந்த தீய சக்திகள் தான் உன் பாட்டியை கொன்னாங்கன்னு சொல்றாரு ஹூ என் பாட்டியவே பாதுகாக்க முடியாத நீ எப்படி என்ன பாதுகாப்ப அதனால ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு போய் கதவை தொட்டதும் மந்திர சக்தியால பறந்து போறான் தம்பி வெளியே போறதுக்கான மந்திரம் தெரிஞ்சாதான் உன்னால கதவையே திறக்க முடியும் உன்னை பாதுகாக்க சொல்லி உன் பாட்டி எனக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதனால இனிமே நீ தான் என்னோட சீரன் அதை புரிஞ்சிட்டு மேல ஒரு ரூம் இருக்கு அங்க போய் தூங்குன்னு சொல்றாரு ஹூ வேற வழி இல்லாம கடுப்புலயே மேல வந்து படுத்ததும் இந்த கன்றாவி நெக்லஸுக்காகவா என் பாட்டி செத்து போச்சுன்னு புலம்புறான் டாமு அப்போ திடீர்னு கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறான் அவன் கண்ணு முன்னாடி நெருப்பு உருவமா இருக்க பீனிக்ஸ் பறந்து போது அது மட்டும் இல்லாம தீய சக்தி இவனை புடிக்க வர ஃபீனிக்ஸ் பறவையவே உருவாக்கின இறைவி நக்குவாவும் இவன் கண்ணுக்கு தெரியிறாங்க யாரு நீ மந்திர உலகத்துக்கு வந்திருக்கியன்னு கேக்குறாங்க என் பேரு டாம்னு சொன்னதும் இனிமே நீ ரெண்டு உலகத்திலயும் வாழ பழகிக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சி போறாங்க அப்போ கனவு களைஞ்சி எந்திரிச்ச டாமு கீழே வந்து பார்த்தா பாட்டிக்கு இறுதி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காரு ஹூ கூட சேர்ந்து இவனும் வந்து உக்கார உன் பாட்டிக்கு ஒன்னும் ஆவாதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா சம்பவம் வேற மாதிரி நடந்துருச்சு அவங்கள காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் சிந்துறாரு ஹூ கூட சேர்ந்து பாட்டிய நினைச்சு அழுவுறான் டாமு ஆனா அடுத்த நாள் காலையிலேயே துக்கத்தை மறந்து கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான் பயவுள்ளைய மெதுவா கூப்பிட்டா எழுந்திருக்கல என்னதும் மொரட்டுத்தனமா உருமி கதறி எழுந்திருக்க வைக்கிறாரு ஹூ அப்பறப்டா அவனை கூட்டிட்டு போய் முடிஞ்சா ஒரு வாட்டியாச்சும் என்ன அடிச்சு காமின்னு சவால் விடுறாரு உடனே வெறியில கண்டமேனிக்கு மேனிக்கு அவரை அட்டாக் பண்ண முயற்சி பண்றான் ஆனா ஒரு வாட்டி கூட அவன் சுண்டு விரல் ஹூ மேல படல நீ என்ன தாக்குறதுல செலுத்துற கவனத்தை விட உன் கழுத்துல இருக்க டாலர் செயின் மேலதான் அதிகமாக கவனம் செலுத்தணும் உனக்கு நடத்த வேண்டிய பாடம் நிறைய இருக்குன்னு சொல்லும்போது எலி ஒண்ணு பணத்தை திருடிட்டு ஓடுது அதை கவனிச்ச ஹூ வெறித்தனமா அதை துரத்திட்டு போறாரு கண்டதையும் உருட்டி அதை பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் டாமோட தோல்பட்டில ஏறி நிக்குது எலி அதை பார்த்து பயந்து போய் அவனுக்கே தெரியாம மந்திர சக்தியை பயன்படுத்தி எலியை தாக்குறான் டாமு பாத்தியா பாட்டி மாதிரியே நானும் அட்டாக் பண்றேன்னு பெருமையோட சொல்ல தம்பி அது தற்காப்பு மந்திரம் அது கூட தெரியாம பயன்படுத்திருக்கேன்னு கிண்டல் பண்ணுது ஹூ அப்போ அடி வாங்கி மனுஷனா மாறின எலி என் பேரு சிட்னி நானும் ஜோடியாக்குல ஒரு பாதுகாவலன்னு சொல்றாரு ஆமா திருட்டு பயலுக்கு இங்க என்ன வேலைன்னு ஹூ கேட்க நேத்து நான் லூவை பார்த்தம்பான்னு சொல்றாரு சிட்னி அதுக்கு வாய்ப்பு இல்லையே பாட்டிமா உயிரை கொடுத்து லூவை கொண்டாங்கன்னு சொல்றாரு ஹூ பயங்கரமான காயத்தோட வந்த லூ அங்க இருக்க பவுண்டன்ல முங்கி எந்திரிச்சதும் குணமாயிட்டாபா அதை பார்த்த உடனே உனக்கு தகவல் தெரிவிக்க தான் ஓடியாந்தன்னு சொல்றாரு சிட்னி அப்போ சீக்கிரம் போய் அவளை போட்டு தள்ளலாம்னு கிளம்புறான் டாமு அவனை தடுத்து தம்பி அவளுக்கு இருக்க சக்திக்கு உன்னை வாரி துண்டு போய்டுவா ஒழுங்கா இங்கே இருன்னு சொல்றாரு ஹூ அப்போ மற்ற ஜோடியாக் வீரர்களை களத்துல இறக்குங்க நாம ஒன்னா சேர்ந்து போராடலாம்னு சொல்றான் டாமு

மூணு பேய்களையும் பக்கவா ஒழிச்சு கட்டு கெத்தா வந்து மனுஷ உருவத்துல மாறி நிக்கிறாங்க என்னப்பா பாட்டாமே உனக்கு வித்தைகளை சொல்லி கொடுக்குறதுக்கு நான் போதும் இந்த புலி எதுக்குன்னு கேக்குறாங்க பெண்ணா மாறின டிராகன் பாட்டி இவனை ஏன் பொறுப்புல விட்டுருக்கு அதை மறந்துடாதன்னு சொல்றாரு ஹூ உனக்கு சுட்டு போட்டாலும் பாசமா பேச வராது இந்த காலத்து இலசங்களை பத்தியும் தெரியாது நீ எப்படி இந்த பையனுக்கு பயிற்சி கொடுப்பேன்னு கேக்குறாங்க டிராகன் அதை நான் பாத்துக்கிறேன் இப்ப ஜோடியாக்கு கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட கதவை தட்டுறாரு ஹூ அதை நடத்துற பொம்பளை வியாபாரம் ஸ்டார்ட் ஆக மூணு மணி நேரம் தான் இருக்கு ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு விரட்டுறாங்க தயவு செஞ்சு சின்ன பையன் முன்னாடி என் மானத்தை வாங்காம கதவை திறன்னு கேக்குறாரு ஹூ ஆனா டிராகன் நூறு டாலர் கொடுத்ததும் பட்டுன்னு கதவை திறக்குறாங்க உள்ள போய் ஒரு பேப்பர்ல கை ரேகையை வச்சு மந்திர வார்த்தையை சொன்னதும் ஃப்ரீசருக்குள்ள ஜொலிக்க தொடங்குது அப்புறப்டா அந்த கதவை திறந்து உள்ள போங்கன்னு சொல்றாங்க அப்போ மனுஷ இருந்த மூணு பேரும் மிருக உருவத்துக்கு மாறிடுறாங்க இந்த கதவை திறந்து விட்ட பொம்பளை கூட தவளை மாதிரி தெரியுறாங்க அப்பதான் டாமுக்கே அவங்களும் ஒரு ஜோடியாக் வீரர்னு தெரியுது உள்ள நுழைஞ்ச உடனே பன்னெண்டு ஜோடியாக் வீரர்களுக்கும் சிறப்பான என்ட்ரியை கொடுக்கிறாரு சிட்னி ஃபர்ஸ்ட் கொத்தி தின்னாலும் கொடூரமா சண்டை போடுற சேவலு அடுத்து எச்சிய தெரிக்க விடுறதுல எக்ஸ்பர்ட் ஆன நாயி அடுத்ததா கட்டுக்கடங்காத கால அடுத்ததா சிறுசாவும் பெருசாவும் மாறக்கூடிய மங்கி அடுத்ததா உருட்டுறதுல உலக லெவல் ஃபேமஸான பன்னி அடுத்ததா பட்டாசு போல வெடிக்கிற டிராகன் அடுத்து கியூட்டா இருக்க மொசக்குட்டி அடுத்து வளைஞ்சி நலஞ்சி வேட்டையாடுற பாம்பு அடுத்து வேகமா ஓடக்கூடிய குதிரை அடுத்து வெடி வைக்கிறதுல நிபுணியான ஆடு அடுத்ததா சுயநலம் சொன்னதும் கடுப்புல பட்டன் அழுத்தி உடனே குரங்கு சேவல் ஆடு மொசக்குட்டி இதுங்க நாலு தான் வருதுங்க இதுங்க கிட்ட இனிமே டாம் தான் அடுத்த காடி என்ன சொல்றாரு ஹூ அத கேட்டு செம்ம கடுப்பான சேவல் ஹூ கூட சண்டை போடுது ரெண்டும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த குரங்கு பட்டுன்னு சுருக்கி சின்னதாக்கிடுது கிடுது அப்பவும் சண்டை போட்டுனுங்கிறத பார்த்து கிண்டல் பண்ணுது இந்த கேப்ல எஸ் ஆனா டாம் நேரா பாலடைஞ்ச பங்களாக்கு போயிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் புளியும் சேவலும் இதை உணர்ந்து மத்த சோடியாக்ஸ கூட்டிட்டு பையனை காப்பாத்த போதுங்க அதே சமயம் கதவை தாண்டி குதிச்ச டாம் சிட்னி கொடுத்த சுருகு பையில இருந்து கத்தியை எடுத்துக்கிட்டு உள்ள இருக்க லூவ தேடி பதுங்கி வரான் அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு கண்ட கத்தியை வீசினா பழத்தை எடுத்துட்டு போற அணி புள்ள பதறி போகுது நீ ஒன்னும் சோடியாக்கு மிருகம் இல்லல்ல அப்புறம் என்ன தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு பங்களா கதவை தொட்டா உள்ள போய் விழுந்துடுறான் வெளிய பால் அடைஞ்சு கிடந்தாலும் பிரம்மாண்டத்தை பார்த்து வாய பொழுகிறான் அப்படியே லூவ தேடி போறான் இங்க வந்த ஜோடியாத் மிருகங்கள் நிச்சயமா இது தீய சக்தியோட மந்திர வேலை தான் அதனால டாமுக்கு எந்தவித ஆபத்து வராம நாம தான் பாதுகாக்கணும்னு சொல்லி தேடி போதுங்க அப்போ பாட்டு சத்தம் கேட்டு நீளமா இருக்க வழியில லைனா போதுங்க

அப்ரப்டாக அவனை இறுக்கி பிடிச்சி ஆயிரம் வருஷமாக இந்த டாலரை நான் தேடிகிட்டு இருக்கேன் ஒழுங்கா கொடுத்துட்டு மிரட்டி கேக்குறாங்க லூ ஆனா இவன் அசராம அவங்களையே வெறுப்பேத்துறான் அப்ப என்ட்ரி கொடுத்த புலி டிராகன் குரங்கு எலி இதுங்க நானும் சேர்ந்து லூவ தாக்குதுங்க ஆனா சப்பையா அதுங்களை சமாளிச்சுட்டு இந்த பில்டிங்கையே தலைகிலா திருப்பி தண்ணியால ரொப்புறாங்க லூ அதுல மூழ்கி சாவாம இருக்க எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் கத்தி போய் ஒரு இடத்துல ஓட்ட போட்டுருது இதை கவனிச்ச எலி மேலே போய் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அதுக்கு நீங்க எல்லாரும் என் சைஸுக்கு மாறணும்னு சொல்லுது உடனே குரங்கு மந்திரத்தை யூஸ் பண்ணி எல்லாரையும் சிறுசாக்கிடுது அதிவேகமா செயல் அடிப்பட்ட டிராகன் எல்லாரையும் மேலே ஏற்றிக்கிட்டு ஓட்டையை நோக்கி நீந்தி போது வழியில் மிதந்து வந்த கத்தியில வெட்டுப்படாமல் சிறப்பாக எஸ் ஆகி உள்ள பூந்து போதுங்க பைப்பில் ஃபஸ்ட்டு எலியோட காது வரத பார்த்து எல்லாம் பதறி போதுங்க உடனே வேகமா நீந்தி போய் வெளியே விழும்போது எல்லாம் சகஜ நிலைமைக்கு மாறிடுதுங்க ஆனா எலி மட்டும் அடப்புல மாட்டி கஷ்டப்படுது அப்போ ரெவ்வே டாம் கிட்ட பேச முடியாம தப்பிச்சு ஓடிடுறான் சரி டாலர் செயினை எங்க வச்சேன்னு டாம் கிட்ட ஹூ கேக்க பத்திரமா ஹோட்டல்ல இருக்க குக்கி ஜார்ல வச்சிருக்கேன்னு சொல்றான் அதை எடுத்து பார்த்து பையன் புத்திசாலியா தான் செயல்பட்டு சொல்லி சிரிக்குதுங்க சரி ஃபர்ஸ்ட் நம்ம லூவ சமாளிக்கணும்னா எனக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறான் டாமு அதுக்காக இயற்கை எழில் சூழ்ந்த இடத்த உருவாக்குது டிராகன் அங்க உக்காந்து தவம் பண்ணி ஃபீனிக்ஸ் பறவையை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுன்னு சொல்றாங்க அதோட சக்தியை வச்சு உருவாக்கவும் முடியும் அழிவையும் உண்டாக்க முடியும் லூ அதை பயன்படுத்தி மனிதர்களை ஒழிச்சு கட்டிட்டு இந்த உலகத்தை நரகமா மாத்த முயற்சி பண்றா அத டாம் முழு கவனத்தோட பயிற்சியை தொடங்குறான் கொஞ்ச நாள்லயே தற்காப்பு மந்திரத்தை சிறப்பா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறான் அடுத்து மந்திர சக்தியை பயன்படுத்தி எப்படி தாக்குறதுன்னு கத்துக்கிறான் அதை வச்சு கலவரம் வன்ரா ஆனா கடைசி வரைக்கும் டாலர் செயின்ல இருக்க பீனிக்ஸ் பறவை கூட தொடர்பு கொள்ள முடியாம கஷ்டப்படுறான் அதை பார்த்து நீ ஃபீனிக்ஸ் பறவை கூட பேசலைனா இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லாமே வேஸ்ட்டு தானே கத்திட்டு போறாரு ஹூ இவனோ அவர் மேலே வெறுப்பில் இருக்கிறத பார்த்த டிராகன் உனக்காக அவன் உயிரையே விட்டுருக்கான் தெரியுமா நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ லூ உங்க பாட்டியை தாக்க வந்தா அப்போ நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவளை சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா உன் பாட்டியை மீறி குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னை தாக்க முயற்சி பண்ணான் அப்போ குறுக்கால பூந்து உன்னை காப்பாத்த உயிரை விட்டா ஹூ அவனோட கடைசி தாக்குதல்ல அடி வாங்கி வாங்கிதான் லூ தப்பிச்சு போனான் அப்போ ஹூவோட ஆத்மாவை எடுத்துட்டு போக பட்டாம்பூச்சி வண்டி வந்துச்சு அதுக்குள்ள பாட்டி அவங்களோட பாதி ஆத்ம சக்தியை கொடுத்து ஹூவை காப்பாத்தினாங்க இப்ப வரைக்கும் அவன் உடம்புக்குள்ள பாட்டியோட பாதி ஆத்மா இருக்கு அதனால பாத்து புரிஞ்சு நடந்துக்கன்னு அறிவுரை சொல்றாங்க அப்போ வெளிய போய் மத்த டாமுக்கு அவன் குடும்பத்தை பத்தின விவரம் கொஞ்சம் கூட தெரியல அதை தெரிஞ்சுக்கவும் அவன் விருப்பப்படல இப்படி ஒருத்தனை என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே அந்த பாட்டி புலம்புறாரு ஹூ இத <laughs> ஒட்டு கேட்ட டாமு தன்னை பத்தி தெரிஞ்சுக்க மந்திர முத்திரைய போட்டு வெளியே போறான் இவனை பார்த்த பேயுங்க உடனே போய் லூ கிட்ட தகவல் சொல்லுதுங்க டாமு செதஞ்சு போன வீட்டுக்கு வந்து பாட்டியோட இருந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றான் அடுத்து அங்க இருந்த புலி பொம்மைய பார்த்து நீங்க இல்லாம நான் என்ன பண்றதுன்னு புலம்புறான் அப்போ உயிரோட வந்த பாட்டிய பார்த்து எப்படி இது சாத்தியமாகும் நான் பாக்குறது கனவா இல்ல நனவான்னு புலம்பி ஆச்சரியப்படுறான் என்ன அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட முடியாது பான்னு சொல்லி அவனை அன்போட கட்டி தழுவுறாங்க பாட்டி சரி நான் கொடுத்த டாலர் செயின பத்திரமா வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க

எனக்காகவே இதை எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாங்க இந்த பையன் என் எதுவும் சொல்லாம வெளியே போறான்னு போலம்பது ஹூ ஒரு பூனையோட குணாதிசயமே யாரு மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அது பேச்ச மீறி நடக்க கூடாதுன்னு சுயநலமா சிந்திக்கும் உன்னால அதை பொய்யின்னு நிரூபிக்க முடியுமான்னு கேக்குது டிராகன் நிச்சயமா என்ன பத்தி நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் மத்த ஜோடியா மிருகங்கள மாதிரிதான் உன்னையும் நான் விரட்டினேன் ஆனா என்னைக்குமே நீ என்கிட்ட பாசமா தான் நடந்துகிட்டேன்னு பாராட்டுது ஹூ எனக்கு போன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது டிராகன் அப்ப உள்ள வந்த டாமு லூ என்கிட்ட இருந்து பீனிக்ஸ் கல்ல புடிங்கிட்டான்னு சொல்லிட்டு மேல போறான் அங்க தனியா உக்காந்து இருக்கப்போ ஹூ வர்றத பார்த்து புலி பொம்மையை காட்டுறான் இதை நான் தான்ப்பா உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் உன் பாட்டி சாவர வரைக்கும் உன்னை ரகசியமா கண்காணிச்சுட்டு இருந்தேன் இப்போ என் பொறுப்புல நீ இருக்கும்போது எப்படி பாசத்தை காட்டணும்னு தெரியல தான் நீ வெளியே போன பீனிக்ஸ் கல்லை எழுந்துட்டு வந்து நிக்கிற இந்த ஆயிரம் வருஷத்துல நான் கத்துக்கிட்ட ஒரே பாடம் என்ன நடந்தாலும் முன்னாடி போயிட்டே இருக்கணும் அதனால இப்போ நம்மளோட வேலை என்னன்னு ஹூ கேட்க வில்லாதி வில்லியான லூவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றான் டாமு அப்போ பீனிக்ஸ் கல் எங்க இருக்குதுன்னு நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு கேக்குது ஹூ அன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற நியூ இயர் பரேட்ல முழு கவனத்தையும் செலுத்தி பீனிக்ஸ் கல்லை மாட்டிட்டு வந்த லூவை கண்டுபிடிச்சிடுறான் டாமு அதை உணர்ந்து உன் பாட்டி மாரியே உனக்கும் பிடிவாத குணம் நிறைய இருக்குன்னு சொல்லி பேய்களை ஏவி விடுறாங்க லூ அதுங்களை டிராகன் எப்பவும் போல முரட்டுத்தனமா தாக்கி சதைச்சு தள்ளுது கூட சேர்ந்து எலியும் குரங்கும் கலவரம் பண்ணுதுங்க அடுத்து புலிவால பிடிச்சி போர்டால பேய தாக்குறான் டாமு அங்க இருந்து பில்டிங் மேல பறந்து போன லூவை துரத்திட்டு போறாங்க ரெண்டு பேரும் பின்னாடி விரட்டிட்டு வர பேய் கூட்டத்தை டிராகன் ஒளிச்சு கட்டுது மேல போய் புலி உருவத்துல இருந்த ஹூ வெறித்தனமா லூவ தாக்குறாரு அவங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சாலும் கொடையை வீசி டாம கீழே தள்ளுறாங்க உடனே ஹூ டாம காப்பாத்திடுறாரு பட்டுன்னு ரெண்டு பேரையும் கொடைக்குள்ள அடைச்சு வைக்க முயற்சி பண்றாங்க அதுல சிக்கின டாம கஷ்டப்பட்டு கவ்வி காப்பாத்த முயற்சி பண்ணது ஹூ அப்போ ஹூவோட கண்ணுல அவன் பாட்டிய பாக்குறான் டாம் ஆனா கஷ்டப்பட்டு அவனை இழுத்து வெளியே தள்ளிட்டு உள்ள போய் ஹூ மாட்டிக்குது இவன் சக்தியை பயன்படுத்தி கொடைய பிடிக்கலாம்னு பார்த்தா அதை தூக்கி வீசிட்டு டாம சமாளிக்கிற வேலையை பாக்குறாங்க லூ அவன் இரும்பு கம்பிய வச்சு வித்தைய காட்டி மந்திர சக்தியால் அடிச்சு மூஞ்சில ஒரு உத விடுறான் அதனால கடுப்பான லூ மந்திர சக்தியால் அவனை கட்டுப்படுத்தி நிக்க வச்சுட்டு சின்ன வயசுலயே உன்னை நான் ஏன் கொல்ல தெரியுமா உன் கண்ணில் கார்டியனாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே சமயம் கீழே பறந்து வந்த மந்திர குடைய குரங்கு உதவியோட புடிச்சிடுறா ரெவ்வு ஆனா ரெண்டும் சேர்ந்து குப்பை தொட்டில விழுந்துருதுங்க மேல பீனிக்ஸ் கல்லோட சக்தியை பயன்படுத்தி மனிதர்களோட ஆத்மாவை உறிஞ்சி கல்லா மாத்திர வேலையை பாக்குறாங்க லூ அதுக்குள்ள குரங்கு அதோட சக்தியை பயன்படுத்தி கொடைக்குள்ள இருக்க மொத்த ஜோடியாக் மிருகத்தையும் விடுவிச்சிருது இந்த சம்பவத்தை பார்த்து நாம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாகணும்னு சொல்லுது ஹூ அப்போ வெறித்தனமான என்ட்ரன்ஸ் கொடுக்குதுங்க மொத்த ஜோடியாக் மிருகமும் அப்போ மொத்த மனிதர்களோட சேர்ந்து ரெவ்வும் கல்லாகிறத பார்த்து டாமு வருத்தப்படுறான் அந்த சமயம் ஜோடியாக் மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து பேய் கூட்டத்தை தம்சம் பண்ணி தெறிக்க விடுதுங்க மொத்தத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு மேல போய் லூ கூட சண்டை போடுதுங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து என்னதான் சிறப்பா அட்டாக் பண்ணாலும் அடிவாங்கன லூ சூரியன் மறையறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க கல்லோட சக்தியை பயன்படுத்தி ஜோடியாக் மிருகங்களை அசையாம நிக்க வைக்கிறாங்க அதை பார்த்து டாமு களத்துல இறங்கி சண்டை போடலாம்னு முன் வரான் உன் பாட்டி போலவே உனக்கும் முடிவு கட்டுறேன் கூப்பிடுறாங்க சமாளிக்க முடியாத உன்னை நான் எப்படி சமாளிக்க முடியும் நான் சண்டை பாட்டி சொன்ன மாதிரி அறிவையும் பயன்படுத்தினாலே போதும் உன்னை ஈஸியா தோக்கடிச்சிடலாம்னு சொல்லி ஃபீனிக்ஸ் கல்ல புடிச்சதும் உள்ள சிறபட்டு கிடக்கிற பறவையை பாத்துடறான் அது பயத்தில் இருக்கிறத கவனிச்சு அன்போட தொட்டதும் மறுபடி கொழுந்து விட்டு ஏரிய தொடங்குது சிறப்பா அந்த கல்ல பயன்படுத்தி லூவை தடம் தெரியாம அழிச்சிடுறான் அடுத்து மனிதர்களோட ஆத்மாவை விடுவிச்சு சிலையா மாறி இருக்கிறவங்கள சகஜ நிலைமைக்கு கொண்டு வரான் அதை பார்த்து ஹூவும் மத்த ஜோடியாக் மிருகங்களும் ஆச்சரியப்பட டாமு சாதிச்சத நினைச்சு சிரிச்சிட்டு மயங்கி விழுறான் உடனே ஹூ அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சி கீழே விழுந்து காப்பாத்துது ஆனாலும் மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்கிறத பார்த்து அவனை தட்டி எழுப்ப முயற்சி பண்ணுது அப்போ இவனோட ஆத்மாவை எடுத்துட்டு போக பட்டம் வண்டி வருது என் உயிரை கொடுத்து இவனை காப்பாற்ற போறேன்னு ஹூ சொன்னதும் மொத்த ஜோடியாக் மிருகமும் சுத்தி நின்னு வட்டத்தை உருவாக்குதுங்க

அதுக்குள்ள எதுவும் இல்லைன்னதும் சிட்டம் முறைக்கிறாரு பதுக்கி வச்சிருந்த சாவியை எடுத்து டாம் கிட்ட இது என் வீட்டோட சாவி நீ என் கூடவே ஹூ உன்னோட சக்தியை எனக்கு கொடுத்துருக்க ஏதோ ஒரு வகையில அதனால உன் கூடவே தங்குறன்னு சந்தோஷமா சொல்றான் டாமு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் டாமுக்கு தற்காப்பு கலையோட பயிற்சி ஆரம்பிக்கிறாரு ஹூ உற்சாகமான பாட்ட போட்டு ஆட்டமாடி இரும்பு தூண மேல எழுப்புறாரு டிராகனு எலி குரங்கு கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்போ டாம் வேகமா வீசின சுருக்கன்ல இருந்து சிறப்பா எஸ் ஆகும் போது புளியா மாறினதை பார்த்து எல்லாரும் வாய பொறாங்க இது செம்மையா டாம் சொல்றதோட பட முடியுது எல்லா விஷயத்திலையும் நாம அடிதடியில இறங்குறத விட அறிவை பயன்படுத்தினாலே ஈஸியா தப்பிச்சிடலாம்ன்ற கருத்துசிய இந்த படம் சிறப்பா போட்டிருக்கு இதுல எனக்கு டிராகனை பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த ஜோடியாக் மிருகம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பிடிச்சிருக்கு அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு புதுசா வரவங்க மறக்காம பிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிக்க நன்றி நண்பர்களே